ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமியன் சங்கீ சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸை ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நம்ம வீட்டில் தனியாக விட்டுட்டு போகலாமா அந்த மாதிரி நம்ம தனியாக விட்டுட்டு போனால் அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம பண்ணி வச்சுட்டு போகணும் எந்த மாதிரியான ஃபுட்டு அவங்களுக்கு வச்சுட்டு போனால் அவங்க சாப்பிடுவாங்க எப்படி அவங்களுக்கு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்தோன்னா அவங்க போர் அடிக்காமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலோட சப்ஸ்க்ரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க டூ டேஸ் அவுட்டிங் போகணும் அப்படி அவுட்டிங் போகிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டனை தனிமையில் விட்டுட்டு போகலாமா அப்படின்ற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவுமே இந்த வீடியோவை நாங்கள் ஸ்பெஷலாக போடுறோம் வீட்டில் தனிமையில் ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாது ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போகலாம் ஆனால் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு தான் போகணும் சேஃப்டியாக இருப்பாங்க அதே நேரத்தில் நம்ம டூ டேஸ்க்கு மேலே விட்டுட்டு போகலாமான்னா கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது வந்து அவங்கள நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு தண்ணி இந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுட்டு போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணிவிட்டு போகணும் ஒன் வீக்லாம் அவங்க தனிமையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தவற பண்ணவே கூடாது டூ டேஸ் நம்ம விட்டுட்டு போகிறதுமே ரொம்ப தவறான விஷயம் தான் பட் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது காரமாக நம்ம கிளம்புறப்போ மார்னிங் என்ன பண்ணணுன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக பார்த்து அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை மார்னிங்கே நம்ம கொடுத்துடணும் இல்லை நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க எங்கே விட்டுட்டு போனால் சேஃப்டியாக இருப்பாங்க சப்போஸ் ஹாலில் விட்டு போனீங்கன்னா சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னா ஹாலில் விட்டுட்டு போகலாம் இல்லை ரூமில் விட்டுட்டு போனால் சேஃப்டியாக இருப்பாங்கன்னா ரூமில் விட்டுட்டு போகலாம் நமக்கு எலக்ட்ரிக் லைனோ இல்லை டிவி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்கள் இருக்கக்கூடிய பிளேஸில் கண்டிப்பாக விடக்கூடாது வேணும்னா நம்ம ரூமில் விட்டுட்டு போகலாம் ரூமில் விட்டுட்டு போனாலுமே நம்ம விண்டோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விண்டோவை மட்டும் நம்ம திறந்து விட்டுட்டு போகணும் எப்படின்னா நீங்கள் நெட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க அப்படி நெட்டு போடலை அப்படின்னா லைலான் கயிறு அதாவது துணிலாம் காய வைக்கக்கூடிய கட்டுற கயிறு இருக்கு இல்லையா அந்த கயிறை வந்து எங்கெங்கெல்லாம் பெரிய ஹோல்ஸாக இருக்கோ அந்த ஹோல்ஸில் சுத்திரம் வந்து ஏரேஷனாக இருக்கக்கூடியதாகவும் அதே டைமில் அவங்க தப்பிச்சு வெளியில் போகாத இருக்க மாதிரி நம்ம கட்டிடணும் ஒரு சில கிட்டன்ஸ் வந்து வெளியில் போவே மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் ஓப்பனாகவே வச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி ஓப்பனாக வச்சுட்டு போனால் அவங்க வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை சூழலை ரசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் நம்ம இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பீரோ மேலலாம் ஏறி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் அது மேலே இருந்து கீழே விழாமல் இருக்கணுன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அட்டை பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அட்டை பாக்ஸ் அதோட வந்து ஒரு ஒரு லேயரோ இல்லை ரெண்டு லேயரோ நம்ம அதில் மேலே வச்சுட்டு போயிட்டோம்னா அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதை பொறான்றது அதாவது நீல ஷார்ப் பண்றதுக்காக அதை பொறாண்டி வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி அவங்க பொறான்றது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அதனால அவங்களோட கவனம் முழுக்க அதுல போயிடும் அது இல்லாமல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கீழே பார்க்கறது அது இல்லாம மேலே அடுத்தடுத்த பிளேஸ்ல வந்து தாவி போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அந்த டைம்ல உடையக்கூடிய பொ பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வைக்காத இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது லாஃப்ட் இருந்துச்சு லாஃப்ட்ல அவங்க போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஃப்ட்ல அவன் தூங்குறதுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவன் தூங்குவான் அமைதியாக தூங்கிட்டு இருக்கப்ப ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நம்ம விட்டுட்டு போனாலுமே கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் அவர்ஸை வந்து அவங்க நல்லா தூங்குவாங்க அதுக்கே அவங்க டைம் எடுத்துக்குவாங்க அதனால் பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது இந்த மாதிரி அழகாக ஜம்ப் பண்ணி அவன் அதில் மேலே போய்க்குவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பழகின இடமா இருந்தால் எந்த ஆபத்துமே கிடையாது அதனால அவங்க இப்போ அழகாக படுத்து தூங்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சைலண்ட்டாக தூங்கிடுவாங்க இதில் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அதாவது தண்ணி வந்து ஒரு நாலு ப்ளேஸில் பவுலில் வச்சு அதில் மூடி போட்டு மூடணும் அந்த மாதிரி மூடுறப்ப லைட் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அவங்க வாயாலேயே எடுத்துருவாங்க அந்த மூடியை எடுத்துகிட்டு தேவையான தண்ணியை குடிச்சிக்குவாங்க மாதிரியே வைக்கக்கூடிய பாத்திரமும் கீழே விழாத அளவுக்கு அதாவது அப்படியே சாஞ்சியை ஊற்றிடாத அளவுக்கு வச்சிரும் இந்த மாதிரி ஒரு நாலு ப்ளேஸில் தண்ணி வச்சு நாலு பிளேஸில் நம்ம இந்த மாதிரி கேட்டன் கிட்டனுக்கான ட்ரை ஃபுட்டை நம்ம பவுலில் போட்டு மூடி வச்சுட்டு போகணும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே டே ஒன் அன்றைக்கி நம்ம வைக்கக்கூடிய தண்ணியை ஓப்பன்லேயே வச்சிடலாம் ட்ரை ஃபுட்டையுமே நம்ம ஓப்பன்லேயே வச்சிட்டு போயிடலாம் டே டூக்கான ஃபுட்டை வந்து நம்ம லாக் பண்ணாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுனோம் அதாவது அவங்க வாயாலே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு போனோம்னா அது வீணாக போகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு ஃபுட்டு வச்சுட்டு போயிட்டோனாலே அவங்க வெளியில் போக மாட்டாங்க சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்பப்போ ஒரு ஒரு பவுலாக நம்ம போயிட்டு ஐடென்ட் சிக் மாரி தேடி கண்டுபிடிச்சி அவங்க சாப்பிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி கேட் அண்ட் கிட்டன்ஸ்க்கான ட்ரை ஃபுட்டை இந்த மாதிரி கவரில் போட்டு இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வச்சிட்டோன்னா கிளிப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த கவரை கடித்து நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வேலைலாம் அழகாக நடக்கும் இதிலே அவங்களுக்கு நிறைய டைம் போகும் டைம் பாஸாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு போகிறது இந்த மாதிரியும் கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம் ஓகேவா இது செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினா ஒரு பிளேட்டில் போட்டு அந்த பிளேட்டில் மூடி இந்த மாதிரி ப்ளேட்டில் போட்டுட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா அதையுமே அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அழகாக மூக்காலே அப்படி தள்ளி விட்டுட்டு அழகாக அதை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கூட நம்ம மூடி வச்சுட்டு போகலாம் ஒரு சிக்ஸ் ப்ளேஸில் வச்சுட்டு போங்களாம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ப்ளேஸில் இருக்கட்டும் கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டு போங்க ஏன்னா நம்ம ட்ரை ஃபுட்டு மட்டும்தான் வச்சுட்டு போகிறோம் ட்ரை ஃப்ரூட்டு சில சில நேரங்களில் அதிகமாக சாப்பிட்டுருவாங்க அதனால் இன்னும் வீட்டில் நம்ம ஹோம்மேடு ஃபுட்டோ நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டோ வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கெட்டு போயிடும் அதனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பெட்ரூமில் விட்டுட்டு போனீங்கன்னா பெட் யில் அதிகமாக படக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வெளியில் மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த விண்டோ கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகலாம் இந்த மாதிரி நம்ம பெட் அவங்களுக்குன்னு செட் பண்ணி வச்சுட்டு போனால் அதில் படுத்து நல்லா தூங்குவாங்க அதில் யூரினோ மோஷனோ பாஸ் பண்ண மாட்டாங்க இந்த பெட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கையை ரசித்து பார்ப்பாங்க வானம் மேகம் இது எல்லாத்தையுமே அவங்க ரசித்து பார்ப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்டில் குட்டீஸுங்க இருக்க இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மேக்ஸிமம் குட்டீஸ்ங்க கூட தான் அவங்க இருப்பாங்க அதனால அந்த இடமா பார்த்து எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்க தூங்குவாங்க அவங்களே அவங்க தூங்குற பிளேஸை செலக்ட் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க அதனால் பயம் கிடையாது இப்போ பாருங்கள் குட்டி அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம இல்லாத டைம்லேயும் அதே ப்ளேஸ்லேயே போய்ட்டு தூங்குவாங்க கேட்டன் கிட்டனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அவங்க நல்லா பழகிட்டாங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அதை மறக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி யாருமே இல்லாத நேரத்தில் பாலோ இல்லை டாய்ஸோ இல்லை அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள் எதையாவது நம்ம போட்டோம்னா தனிமையாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி விளையாடி விளையாடி அவங்க நேரத்தை அவங்க போக்கிக்குவாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி விளையாடியே அவங்க டைமை போக்கிக்குவாங்க அதனால் எந்த பயமும் கிடையாது அவங்களுக்கு தேவை சாப்பாடு தண்ணி அவ்வளோதான் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் போகணும்னே நினைக்கவே மாட்டாங்க எப்போவுமே வீட்டிலே இருப்பாங்க நம்ம இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையுமே அவங்க நடந்து நடந்து பழக ஆரம்பிப்பாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லலாம் நம்ம வீடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே அவங்க போய் புந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்ப ஒரு டூ டேஸ் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோன்ற சுச்சுவேஷனுக்கு கேஜிலலாம் போடவே கூடாது அவங்கள லாக் பண்ணிலாம் வைக்கக்கூடாது அவங்க சில நேரத்தில் மோஷன் வந்துச்சு இல்லை யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேட்லிட்டரை டூ பிளேஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு போங்க ஏன்னா கொஞ்சம் மோஷன் யூரின் போயிட்டாங்க கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குதுன்னா அதில் போக மாட்டாங்க நம்ம பெட்டில் அந்த மாதிரிலாம் போய் வச்சுருவாங்க வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய லிட்டரை டூ த்ரீ பிளேஸ்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸில் போனாங்கன்னா கூட அடுத்த நாள் அதில் மாறி மாறி போய்க்குவாங்க ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒன்றுமே பயம் கிடையாது ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃபுட்டு தான் நம்ம அவங்களுக்கு வச்சுட்டு போகணும் இதுவுமே ஃபர்ஸ்ட் டே வைக்கிறது வந்து ஓப்பனில் வச்சுட்டு போகலாம் செகண்ட் டேவுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஒரு குட்டி குட்டி பவுலில் பாக்ஸில் மாதிரி ஹைட் அண்ட் சிக் மாதிரி ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒளிய வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோர்லேயே ஒளிய வச்சிட்டு நம்ம போனோன்னா அவங்க தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டுட்டு பசி இடத்துல சாப்பிடுவாங்க தூக்கம் வந்தால் தூங்குவாங்க இல்லை விளையாடுறத்தில் விளையாடுவாங்க இல்லை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க டைமை என்டர்டெயின் பண்ணிப்பாங்க இதனால் எந்த ஆபத்தும் கிடையாது ஆனால் டூ டேஸ்க்கு மேலே அதுக்கு மேலே நம்ம விட்டுட்டு போகிறது ரொம்பவே ஆபத்தானது இப்போ விட்டுட்டு போகிறதுமே எந்த ஏஜில் உள்ள கிட்ட நம்ம விட்டுட்டு போகணுன்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் உள்ள கிட்டே நம்ம கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாது அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க த்ரீ மந்த்ஸுக்கு மேலே உள்ள கிட்டனா நம்ம விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாது இல்லாத நேரத்தில் தனிமையில் இருக்கிற நேரத்தில் மேக்சிமம் இந்த மாதிரி அவங்களும் அவங்க செல்ஃபாக குரூமிங் பண்ணிக்குவாங்க அவங்கள சீர்படுத்திக்கிறதுக்கே அவங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் அதனால் வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடிய சுச்சுவேஷன் அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியில் போகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க தாராளமாக விட்டுட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள ஃபுட்டு வைக்க சொல்லிவிட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்க சொல்லிட்டு போகலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்ககிட்டேயுமே இந்த மாதிரி அந்த பொறுப்பை நம்ம கொடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அண்ட் கிட்டன்ஸ்க்கான போர்டிங் இருக்குது அதாவது ஒன் வீக்கோ டூ வீக்கோ நம்ம எவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டு போகணுமோ நம்ம அவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு பணம் பே பண்ணணும் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணிவிட்டு அவங்க விட்டுட்டு போனோம்னா அவங்க பார்த்துக்குவாங்க பர் டேக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி நம்ம போர்டிங்கலெலாம் விட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி நீங்கள் போர்டிங்கில் விட்டுட்டு போகணுன்னு ஐடியா இருக்கீங்கன்னா பக்கத்தில் நியராக இருக்கக்கூடிய போடிங் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு இல்லை பார்த்துட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி விட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு அழகாக பூந்துக்கிட்டு விளையாடுவாங்க அதுலேருந்து தப்பிச்சும் வெளியில் வந்துடுவாங்க அதனால் எந்த பயமும் கிடையாது இந்த மாதிரி சிஸ்டம் லேப்டாப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டு தான் போகணும் இந்த மாதிரி அப்படியே இருக்கிற சுச்சுவேஷன்லேயே நம்ம வச்சுட்டு போகணுன்னா இந்த மாதிரி அது மேலெலாம் ஏறி வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நல்லா தள்ளி விட்டு உடச்சு வச்சுருவாங்க அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்களுக்கு குட்டி குட்டி சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னா அது மேலே படுத்து தூங்குவாங்க இந்த மாதிரி பீரோ கீழே இந்த மாதிரி எங்கெல்லாம் இட வசதி இருக்கோ காமாக போயிட்டு படுத்து அந்த இடத்துல தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க உடம்பு சரியில்லாத நேரங்களில் அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது இந்த மாதிரி நம்ம கேட்டன் கிட்டன்ஸை தனிமையில் ஒரு டூ டேஸ் வீட்டில் வச்சுட்டு நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ இல்லை வெளியே போகக்கூடிய சூழ்நிலையிலோ வீட்டில் பாதுகாப்பாக விட்டுட்டு போகலாம் அவுட்டோர் கிட்டனாக இருந்தாங்கன்னா நீங்கள் வீட்டில் வெளியில் நாய் வேறு ஏதாவது மற்ற மிருகங்கள் அவங்களோட ஃபுட்டை சாப்பிடாத இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க இல்லை அவங்க ஜன்னல் வழியாக பூந்து வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுவாங்கன்னா வீட்டில் அதே மாதிரியே ஒரு டூ த்ரீ ப்ளேஸில் வச்சுட்டு போங்க அவங்க சாப்பிட்டுட்டு ஜன்னல் வழியாக வெளியில் போய் விளையாடிட்டு வந்து வந்து வீட்டுக்குள்ளே சேஃப்டியாகவே இருப்பாங்க ஒன்றும் பயம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்